அங்கே தண்ணி ஐயோ ஐயோ சராக செம்ம அந்த ஆருங்க கொடுது பாருங்க இதில் பாருங்க பாம்பு வந்து மாட்டி வணக்கம் நண்பா இந்த இடத்துல பாருங்க ஒரு கிராமின் பள்ளம் ஒன்று கிடக்குது இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த அங்கே நான் வர கொஞ்சம் தள்ளி வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டப்புன்னு சவுண்டு கிடச்சேன் என்னன்னு பார்த்தா இந்த குளிக்கிற கடந்து கிராமின் அந்த ஆருங்க கொடுது பாருங்க இந்த பார்த்தீங்களா கிராமீன்கள் சரியான பிராமீண்கள் கொஞ்சம் நேரம் என்ன வெயிட் பண்ணோம்னா நான் வலையை கட்டி அந்த பிராமினை பிடிச்சிடலாம் அது வந்து அங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்காப்ல தெரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணி கட்டி பார்ப்போம் காலையில் அந்த கருவைக்கு கீழே ஒரு பள்ளம் நடக்குதுங்க பிராமின் பள்ளம் ஆனால் ரெண்டு பிராமினி மேலே ஏறி பார்த்துக்கா இருந்துச்சு அந்த பள்ளத்துக்கில் அதை பிடிக்கிறது காலையிலேருந்து அங்கேனே உட்காந்துருந்தேன் அது மீன் பிடிக்க முடில இப்போ வந்திருக்கேன் சாயங்காலமாக இப்போ மீன் அதில் என்னன்னு தெரிலங்க பாருங்கள் அந்த பள்ளம்தான் இருக்கா வேறு எங்கிட்டும் அந்த சைடு கிடக்குதா கிடக்குறாப்புல தாங்க தெரியுது பாருங்க இந்த பள்ளம்னா மீன் இருக்கு அந்த பாருங்க விழுந்து ஓடிடுச்சிங்க விழுந்து ஓடிச்சு இப்போ அது பக்கத்தில் நம்ம பிராமின் துண்டி போட போகிறோம் அந்த சைடு இன்னொரு மீன் இருக்கா என்னன்னு தெரியல இன்னொரு மீன் இருக்குது இருக்கிறாப்புல தெரியுது பார்ப்பாங்க இன்னொரு மீன் இருக்கா என்னென்னு இன்னொரு மீன் இருக்கான்னு இந்த சைடு உட்காந்துக்கிட்டு காலால் தடை பார்க்க போகிறோம் இல்லைங்க ஒரு மீன் தான் கிடந்துருக்கு இன்னொரு மீன் இங்கிட்டு தான் கிடக்கும் இந்த சைடு தான் கிடக்கும் இன்னொரு மீன் என்ன பிராமின் தண்ணி போய் போடுவோம் அந்த பள்ளத்தில் கடந்து பிராமினை பிடிக்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த வளையை கட்டியாச்சுங்கிட்டு பலவாலங்கிட்டு இன்னொருத்தின் தான் இருக்கு பிராமின் என்னன்னா அந்த சைடு பூச்சி ஓடிடுச்சு ஒன்று அங்கிட்டு பூச்சி ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னொன்று கிடக்கு என்ன இப்போ இந்த குஞ்சை வச்சு கிராமின் துண்டி போட்டு விராமினை பிடிக்க போகிறாங்க இது வந்து நாலாவது அட்டம்ட்டு நேற்று அந்த இடத்துல தூண்டி போட்டேன் தூண்டி போட்டு அது கிராமின் இழுத்து வச்சுட்டு ஓடிடுச்சு இந்த வாருங்க உளுவாவே வச்சு இப்போ விராமின் துண்டி போட போகிறேன் ரெண்டு உழுவா துண்டி ஒரு ரெண்டு கெண்டை குஞ்சு துண்டி காலைல சுற்றி வலை அடித்தேன் பிராமின் இதில் கூச்சி வரும்னு பார்த்தா விராமின் இந்த பாருங்கள் இந்த இதில் கூச்சி இப்படியே ஓடிடுச்சிங்க இப்போதைக்கு இங்கே நான் விராமின் துண்டியை போட்டு இங்கே உட்காந்துருக்க போகிறேன் பார்ப்போம் பிராமின் என்னென்னு கண்டிப்பாக அந்த பள்ளத்துக்கு வரதுக்கு இங்கே வந்து நிற்கும் கிராமின் போட்டு வைப்போங்க கண்டிப்பாக கடிக்கும்னு நம்புகிறேன் பார்ப்போம் கடிச்சு இன்றைக்கி பிடிச்சி கொண்டு போகிறோம் கிராமங்களில் திருச்சிங்க எந்த தூண்டியாக கிடச்சிருக்குன்னு தெரில ஆ ஆ கடைச்ச உண்டா அங்கே திருலையே அது நேற்று போட்ட நெட்டியா நிலங்க இங்கே கணுங்க கடிச்சிட்டு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க இந்த தூண்டி துண்டிங்க துண்டி கிடச்சிருக்கு கடிச்சிட்டு விட்டுருச்சு இந்த பாருங்க இழுத்த உண்டாக அங்கே வச்சுருந்துக்குங்க யோ தண்ணி பாம்பு கடிக்குது தூண்டியில் தண்ணி பாம்பு குட்டி உண்டு தண்ணி பாம்பு ஐயோ மாட்டிடுச்சின்னு நினைக்கிறேன் உழுவாக்கி பிராமின் மாட்டோம்னா தண்ணி பாம்பு மாட்டிருச்சு நமக்கு பிராமின் கிடைச்சது வந்து அந்த தூண்டில அங்கிட்டு உள்ள தூண்டில இதில் வாருங்க பாம்பு வந்து மாட்டிருச்சு என்ன பண்ணுறது இத மாட்டலங்க மாட்டலங்க எடுத்து வீசிடலாம் அப்படி அந்த ஒடி மாட்டிருச்சுங்க மாட்டிருச்சுங்க மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் மாட்டிடுச்சு முள்ளு மாட்டிருச்சுங்க பிராமின் மாட்டிருச்சுங்க மாட்டிருச்சுங்க மாட்டிருச்சு இங்கே பாருங்க இந்த கலக்குது சரியான பிராமீன் இங்கே பாருங்க முரட்டு கிராமீனுங்க முள்ளில் மாட்டிக்க இருந்துரு முள் வாயில் முள் வச்சிருக்கு பாருங்க பாருங்க இப்போ தண்ணி ஐயோ ஐயோ சராக செம்ம பெருசுங்க விமீனு நல்லா முள் உள்ளே போயிடுச்சு வாய்க்கு உள்ளே போயிடுச்சு அதான் வந்து மாட்டித்தாங்க ரத்தம் வந்துடுச்சு மீனுக்கு இங்கே பாருங்க தப்பிக்காது நல்லா முழுங்கிருச்சுங்க விராமீனு ஐயோ ஐயோ ரெண்டு நாளாக ட்ரை பண்ணி இப்போ ஒன்று மாட்டியிருக்கு அது நல்லா உள்ளே போயிடுச்சுங்க முள் ரெண்டு ஒன்று பாப்பா ஒன்று ஒன்று மாட்டுதான் அது வரைக்கும் இது தண்ணிக்கில கடை கட்டும் ஏதாச்சும் தண்ணிக்கல இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டு வைப்போம் இது இங்கேனே கடைக்கட்டுங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சு இன்னொரு மீன் மாட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் போராட்டத்துல போராட்டத்துக்கு அப்புறம் தூக்கி ஆச்சுங்க கிராமீனை இந்த கிராமின் தான் நம்ம வரும்போது குதிச்சுட்டு ஓடுறதா இல்லை இன்னொன்று கிடக்குதான்னு தெரியல இதோட பெருசு கிடக்குதான்னு தெரில இல்லை இதுதான் பெருசானு தெரில இப்போதைக்கு வெயிட் பண்ணதில் தான் நம்மளுக்கு வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற வழியில இது கிராமின் மாட்டு தானே பார்ப்போம் சின்ன மாட்டிருச்சு இருச்சு மாட்டிடுச்சு கஷ்டப்பட்டதுக்கு கூலி கிடைச்சிருச்சு கடைக்கொட்டம் தனிக்கில போட்டு வைக்க போறேங்க கிராமீன் இப்போதைக்கு ஒரு கிராமின் தாங்க மாட்டியிருக்கு இன்னொரு கிராமின் மாட்டுமான்னு தெரில தூண்டி போட்டு வச்சுக்கேன் ரெண்டு கிராமின்னு நான் பார்த்தேன் இந்த இடத்துல அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு இந்த மீனை இந்த தண்ணிக்கில் போட போகிறேங்க எங்கிட்டும் ஓடாது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கேன்னு இருக்கும் அதில் ஆள்னு இருக்கிற பெல் பிள்ளை கொடுத்திங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்